வீட்டில் இருக்க பிரச்சனை பொட்டாம வந்து பகத்துக்கிட்டு காணுங்களோட தம்பி தம்பி கதவை திறங்கப்பா தம்பி தம்பி என்ன செய்யணும் விடியகாலையில இந்த மனுஷன் வந்து கத்திக்கிட்டா இமேட்டே ஏச்சி வாங்க வேண்டியதுக்கு இரு பெலா மரத்தை இன்னைக்கே வெட்டுறேன். ஹலோ ஹலோ நவீன், எங்கடா இருக்க? பாருடா, உசேன் நானா காலையில பெலாகா விழுகுதுன்னு சொல்லி வந்து கத்திக்கிட்டு இருக்காரு. வா வா, மரத்தை வெட்ட, பாஸ் ஒன்னு கூட்டிக்கிட்டே வா. வா வா, செனிக்க வா, செனிக்க வா. இவ்வளோ பெரிய பெலாகா நானா, அன்னைக்கு பூத்து உறிஞ்சி புடுங்கணுமே. ஓ, மரத்தோட பெருசு காய், உங்களுக்கு தெரியுமா? இவர் ஐடி கம்பெனில இருந்து வந்திருக்காரு. இவர் தான் இந்த மரத்தை வெட்ட வந்தவர். Why want to call from me? I am very very busy man, you know. This Pelaga is poor. You have some work to do. We pay for it. Nana, English தெரியும் போல. பராவ தானங்களே. இந்த மரத்த தான் வெட்ட இருக்கு. இது வெட்ட எவ்வளவு கேக்குறீங்க நீங்க? கொஞ்சம் இருங்க, நான் இந்த பேக்கேஜ பார்த்துட்டு சொல்றேன். பாருங்களே. இன்னும் 24 ஜி டிவி எடுத்துட்டு வந்துட்டார் போல. சரியான பில்லு வெட்ட போறதுக்கு, டியூஸ்டே எனக்கு தேங்காய் பிக்க போறதுக்கு, வெனிஸ்டே எனக்கு மாங்காய் பிக்க போறதுக்கு. சரி, ரொம்ப பிஸி போல. வேணா உங்களுக்கு ஃப்ரைடே செஞ்சு தரலாம். ஏ, வியாழக்கிழமை எது பிக்க போலையா? ஆ, உசேன் நானா, வெள்ளிக்கிழமை உங்களுக்கு ஓகேயா? வெள்ளிக்கிழமை நான் வந்து பள்ளி போறேன், காலையில வெட்டு படுறோம். அப்படி இல்லைன்னு சொன்னா நான் அவன முன்னுக்கு வெட்டு படுறோம். சரி, அப்ப உங்க ஜிஎஸ் லெட்டர் தாங்களே. வரத்துக்கு எங்க போய் 4 லிட்டர் வாங்கிட்டு வர? நான் என்ன கேக்குறாரு? என்ன லெட்டர் தம்பி? ஜிஎஸ் லெட்டர் எடுக்கணும் மர வெட்டுறதுக்கு. ஆ, ஜிஎஸ் லெட்டர், ரைட் ரைட். தம்பி, இவர் கேக்குறத எடுத்து கொடுங்களே. லெட்டரா? ஆமா, லெட்டரா, லெட்டர். மாத்தியா? ஆ, வாங்க நவீன், வாங்க. வணக்கம் மாத்தியா, இவர் என் ஃப்ரெண்டு. இவர் வீட்டுல ஒரு மர வெட்ட இருக்கு. என்ன மர வெட்ட இருக்குது மாத்தியா? வீட்டு பின்னுக்கு ஒரு பெரிய பெலா மரம் இருக்கு. அதுல இருந்து விழுகிற பழுத்த காய் எல்லாம் வீட்டு வாசல் முன்னுக்கு இருந்து இந்த நாள் சண்டை உசேன் நானாவோட. அதுக்கு நீங்க தான் ஒரு முடிவு சொல்லணும். பெலா மர வெட்டுறதுக்கு போமிட்டோன்னு வேணுமே தம்பி. அப்படியா? லெட்டர் கொண்டு வந்தீங்களா? என்ன லெட்டர் மாத்தியா? மரம் ஒன்று வெட்டோன்னா லெட்டர் ஒன்று எழுந்திட்டு வரணும். லெட்டர் எடுத்துட்டு வாங்கலே. மலவாரமாய்க்கு வேற இருக்குது, வீட்டுக்கு வேற போகணும். சரி மாத்தியா, சரி மாத்தியா, நாங்க லெட்டரோட வரோம். மச்சான், இப்ப நம்ம லெட்டர் எழுதி எங்கடா போறது? யாரதான் பிடிக்கிறது? மச்சான், காலையில மர வெட்ட வந்தவரோட உசேன் நானா நல்லா இங்கிலீஷ்ல பேசினாரு. அவர் வச்சு லெட்டர் எழுதிக்கிறோம். அப்படி அவர் விசில் மட்டும் தான், பெல்ட் இல்லையேடா. அவர் மகன் கிட்ட போவோம். வா, போயிட்டு பாப்போம். பாப்போம். எங்க பாரு, அந்த கிழட்டு உசேன் வெத்தலையை போட்டு உட்கார்ந்து இருக்கோம். இட்டி பைய வெத்தலையே தான் போட்டுக்கிட்டு இருப்பான். இந்த நேரம் வா, போய் லெட்டர் எழுதிக்கிறோம். உசேன் நானா? தம்பி, என்ன கொப்பி புத்தோட பயணம்? லெட்டர் ஒன்று எழுதிக்க வந்தோம் நான் சொல்லிக்கிட்ட. சரி சரி நானா, பாடி நானா, லெட்டர் ஒன்று எழுதிதாங்களே.
என்ன லெட்டர் தம்பி? இந்த மரத்தை வெட்டதா நானா இல்லாட்டி உங்க வீட்டு கூரையில தானே உள்ள மரத்தை வெட்டுறக்கா. ஓ ஓ ஓ இதுங்க அது வெத்தலை அப்புறம் போடலாம். பாக்கூர் வாய் போட்டா தான் நம்பி எங்களுக்கு எல்லாம் வேலை செய்யும். காலி எழுதிட்டு தம்பி லெட்டர் என்ன சரி ஆனா பெலாமரம் உங்க காணில தான் இருக்குதுன்னு சத்தியமே காணில தான் மாத்தியா இருக்கு ஒப்பனையே கொண்டு வந்தீங்களா தம்பி இருக்கு மாத்தியா நான் எடுத்துட்டு வந்து காட்டுறேன் இருங்க இப்ப லெட்டர் எது வேணுமா மாத்தியா லெட்டர் ஒண்ணு வேணா ஒப்பனை எடுத்துட்டு வாங்க பொண்ணன்னா சரியா தான் தம்பி இருக்குது ஆனா போலீஸ்ல துண்டு ஒண்ணு வாங்கினீங்க ஒரு துண்டு போலீஸ்ல தான் மாத்தியா இருக்கு அந்த துண்டு இல்லப்பா என்ன துண்டு மாத்தியா நீ போலீஸ்ல போயிட்டு லெட்டர் ஒண்ணு வாங்கணும் ஏ மாத்தியா பெலாமர விட்டு போலீஸ்ல காவு போடுவீங்க போலனா ஓ நீங்க பேரு கேளுங்களே அவங்க சொல்லுவாங்க உங்களுக்கு போயிட்டு அதை வாங்கிட்டு வாங்களே அவருக்கு வேற வேலை இல்ல எதுக்காக நம்ம கிட்ட சைன் வாங்க சொல்லிக்கிட்டு தான் இருப்பாரு அடே பெலாமர வெட்டையா அது சரி எனக்கு ரெண்டு புலஸ்காவும் ஒரு பிலாக்காவும் புடிங்க வச்சிருங்க ஊலங்காய் தானே ஊலங்காய் வட்டி வச்சிருங்க வாரு நானே போடு வீட்டுக்கு டாக்குன்னு போயிட்டு அவர் சாஸ் வரி சொன்னு சொல்லிடு எல்லாத்துக்கும் தேமல் வந்துருக்குது சொறியும் வந்துருக்குது கடைசியில வெட்டுக்கிளியும் வந்துருக்கு வாங்க தம்பி வாங்க நேத்து ஏன் வரல அங்க காட்டூலுக்கு போயிட்டு சைன் வாங்கல லேட் ஆயிடுச்சே மாத்தியா என்ன நீ கேட்டது எல்லாம் எல்லாம் இருக்குதா இது சரி இதுவும் சரி இதுவும் சரி லெட்டர் என்ன சரியா இருக்குது இப்ப நான் சைன் பண்ணி தாரேன் நாளைக்கு மரத்தை வெட்டிடுவேனா இங்க பாட்ட உலகம் சுத்துது கை வச்சு சும்மா ஏக்கிங் அத்த தேண்டேப்பா இதுல என்ன சரியா இருக்குது இப்ப நாளைய கால வேலையை தொடங்கிருக்கு சரி மாத்தே மாத்தியா நீங்க செஞ்ச உதவிக்கு உங்களுக்கு நானு ரெண்டு பெலாக்கா வரக்கா கடிதானே மாத்தியா வரக்கா கடி வரக்கா வரக்கா நாரே பொல்லுஸ்கா நிறைய ஈர பெலாக்கா கொண்டு வந்தாரே மாத்தியா வரக்கா மரத்துல ஈர பெலாக்கா தண்ணி ஊத்தி கொண்டு வந்த ஈர பெலாக்கா தானே மாத்தியா எடுத்து வயலே எடுத்து வயலே நாளைக்கு வாரேன் நீ அப்செட் ஆகாய் மாத்தியா நான் கொண்டு வந்தாரு அப்பா அடி ஒரு மாதிரி அஞ்சு நாளா அடைஞ்சு மரம் வெட்டுறதுக்கு போம்பலா வாங்கியாச்சு நாளைக்கு அன்றும்புனோட மரத்தை வெட்டி முடிச்சிடணும் அதுதான்ப்பா சரி நீ நல்லா தூங்கும் சரி சரி இப்போ என்ன நடந்துருச்சு கொஞ்சம் நாய்க்கு நான் படிச்சு படிச்சு சொன்னேன் மரம் விழுந்து கூட இல்ல சரி சரி கொஞ்சம் அழுகாம அந்த நாய் கட்டி தருவானா அவன் வருவான் அவனால எந்த நாளும் சண்டை கொண்டாட்டி அவளை வீட்டுல கொஞ்சம் 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 நம் நெருப்புக்கு இன்னுமா கஜா
ஒரு மாசத்துக்கு முன்னாடி சொல்லி இருக்க வெள்ள மரத்தை வெட்ட சொல்லி இவனுக்கு கேஸ் ஆகும் நான் இந்த சாரம் கட்டி வெதில போட்டு கிழக்கு பயல் நினைக்க கூட இல்லை சரியா நான் உசேன பத்தி கேட்டு பாருங்க நீங்க போயிட்டு அங்க கமையில பாரு மச்சான் இந்த பிரச்சனையை வரமுனுக்கு தடுத்துக்கணும் வந்ததுக்கு அப்புறம் நம்ம பேசி வேலை இல்லை நம்ம பட்ட கஷ்டமே வீணா போயிடுச்சு பாருவே ஆமாச்சான் இங்க அவங்க அவங்க சுயநலத்தை தான் பாக்குறாங்க மக்களோட பிரச்சனையை பாக்குறாங்கல்ல அதுனா உண்மைதான் மச்சான் பாரு இனிமே அந்தாண்ட வீடியோ நம்ம தான் கட்டி கொடுக்கணும் மச்சான் நாட்டில் இருக்கலாம் சொல்லிட்டோம் அப்பே சேனலுக்கு போய் சப்ஸ்கிரைப் லைக் எங்க தாகண்டேன் பார்த்தாண்டி.